வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார்ஸ் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். எதிலிருந்து அப்படிங்கும்பொழுது சிவப்பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ நூலிலிருந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய உயிர் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்க போகிறோம். பசுவினுடைய இயல்பு, பசுன்னு சொல்லக்கூடியது உயிரினுடைய இயல்பு, சரிங்களா. பதின்னு சொன்னால் இறைவன், பசுன்னு சொன்னால் நாம், பாசம்னு சொன்னால் நம்ம கூட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த உலக பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பதி, பசு, பாசம் அப்படிம்பாங்க. இன்றைக்கி ஒரு பாட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எளிமையாக பார்க்கலாம். இதெல்லாம் மொத்தமாக நூலே வந்து நம்ம நித்திலன் தண்டவாணி சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இது ஒரு முக்கியமான ஒரு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக ஒரே பாட்டு தான். அழகாக இருக்கும் அந்த பாட்டு பாருங்கள். என்னறிதாய், சரிங்களா, இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. என்னறிதாய் நித்தமாம் இருள் மலத்தின் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை. இப்போது உயிர் அப்படிங்கிறது வந்து ஒன்று தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் அதுங்க என்ன சொன்னாங்க, எண்ணறிதாய் அப்படின்னாங்க. எண்ணுவதற்கு அரிதானது, எண்ண முடியாதது அப்படிங்கிறது. இவ்வளோ தான் உயிர் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வீட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கக்கூடிய எறும்பு எண்ணி சொல்ல முடியுமா நம்ம? அதெல்லாம் உயிர் தானே, முடியாது. அப்போது அதுபோல் மனித பிறப்பும் வந்து நம்ம ஒரு தோராயிரமே, இத்தனை ஆயிரம் கோடி, இத்தனை நூறு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே அது உறுதியானதா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அதுபோல் இப்போ மனிதனுக்கே அந்த நிலைனா, மனிதனுக்கு அப்பாற்பட்டு எத்தனை உயிர்கள் இருக்குது, அதனால் அதை எண்ணி சொல்ல முடியாதது. பிறந்து முக்திக்கு போனது எத்தனை, பிறப்பில் இருக்கக்கூடியது எத்தனை, இனிமேல் பிறக்க போவது எத்தனை, சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, எண்ணறிதாய், எண்ணுவதற்கு அரிதாய், எண்ண முடியாததா, அத்தனை உயிர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. எண்ணறிதாய் நித்தமாய், உயிர் அழியாதது, உயிர் என்றைக்குமே நிலையாக நித்தமாக இருக்கக்கூடியது. உயிர் ஒரு காலத்திலும் அழியக்கூடிய தன்மை இல்லை. இந்த உடல் எடுக்கும் பொழுது இந்த உடல் வேணால் அழியுமே தவிர, இதற்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர் அப்படிங்கிறது அழியாது. இது மாற்று இன்னொரு உடல் எடுத்துகிட்டு போயிடும், பின்னாடி அது வரும், சரிங்களா. அப்போ உயிர் வந்து அழியாதது, நிறைய உயிர் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குது, அழியாத தன்மை கொண்டதாக இருக்குது. எண்ணறிதாய் நித்தமாய் இருள் மலத்தின் அழுத்தி. மலம்ங்கிறது என்ன, முதல்ல உயிர் கூடவே என்ன மலம் இருக்கும், மூன்று மலங்கள் இருக்குது, ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உயிர் கூடவே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆணவ மலம் அப்படிங்கிறது உயிர் கூடவே இருக்கக்கூடியது. முதல் பிறப்பு எடுத்து மீண்டு இரண்டாவது பிறப்புக்கு போகும்பொழுது இரண்டு மலங்கள் நம்ம கூட சேரும், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லி. கண்மம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம கர்மம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம், கண்மம், நாம் செய்ததனுடைய ஒரு ஞாபகம், சரிங்களா, அதுதான் கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாயை அப்படிங்கிறது என்ன, இந்த ஒரு விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறது மாயை அப்படிங்கிறது. அப்போ இந்த மூன்று மலங்களின் மால் அழுத்த பற்று, எண்ணறிதாய் நித்தமாய் இருள் மலத்தின் அழுத்தி, அதனால் வந்து பிடிக்கப்பற்று இரு வினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை. யாக்கைன்னு உடம்புன்னு அர்த்தம். ரெண்டு வினை இருக்கா, நல்வினை தீவினை, நம்ம இங்கே எல்லாத்தையும் ரெவ்வெண்டாக சொல்கிறோமா? பூமிக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு ரெவ்வெண்டாக தெரியுதா, நல்லது கெட்டது, ஆமா இல்லை இல்லையா, வந்தது போகுது, அது மாதிரி எல்லாத்தையும் ரெவெண்டாக சொல்கிறோமா? இதுபோல் இரு வினைகளுக்கு, இரு வினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை. இந்த உடல் வந்து இதுபோல் இருக்கக்கூடிய தன்மைகளை, மாறுபாடான ஒரு தன்மைகளை பார்த்தபடியே அதன்படியே உணர்ந்து வாழக்கூடியது இந்த உடல். அப்போ இந்த உயிரானது இந்த இரு வினைகள் கொண்ட, இந்த இரு தன்மை கொண்ட இந்த உடலை எடுத்து தான் இங்கே வருது அப்படிங்கிறார். மனித உடல்னு அவர் பேசவே இல்லை இப்போ வரைக்கும், அவர் பொதுவாக உடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா செடி வகைகளும் உடல் தான், கிருமிகளும் உடல் தான் இல்லையா, மிருகங்கள்லேருந்து மனிதர்கள்லேருந்து தேவர்கள் எல்லாமே உடல் தான். அவர் உடல்னு மட்டும்தான் சொன்னார், எந்த உடல்னு சொல்லலை. அதனால் நம்ம வந்து மனுஷனு தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது, அது பொதுவாக உடல் அவ்வளோதான். எந்த சட்டையை வேணாலும் அதை எடுத்துக்கலாம், அந்த சட்டைக்கும் இரு வினை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு, சரிங்களா. ஸோ அதனால் இந்த ஒரு உயிர் வந்து மலத்தினுடைய அந்த ஒரு அழுத்தத்தினால அதற்கேற்றாற் போல் ஒரு இரு வினைகள் தன்மைகள் கொண்டு அந்த ஒரு உடலை எடுத்து இங்கே வருது. எப்படி வருது, யார் அனுப்பி வச்சா அப்படின்னு எல்லாம் கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அண்ணல் அருளால். இங்கே அண்ணல் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைன்னு அர்த்தம், சரிங்களா. இப்போ நீங்கள் இறைனா இறைக்கு நீங்கள் என்ன உருவம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ சைவம் படிக்கிறோம் அப்படிங்கிறனால என்ன சிவபெருமான் மாதிரி பார்க்கலாம், இல்லை வேறு யாராவது கேட்குறீங்களா, நீங்கள் வந்து பெருமாளாக பாருங்கள், முருகராக பாருங்கள், காளியாக பாருங்கள், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். இறைக்கு சுரூபம் இல்லாதது, அது எப்படி பார்த்தா என்ன, ஆனால் இறை அருளால் அவ்வளோதான், சரிங்களா. அவங்க வந்து அண்ணல் அருளால், இறை அருளால் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லலை, அதுக்கு உருவமும் அவங்க கொடுக்கல, சரிங்களா. அப்போ இறையருளால்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னர் அருளால் நன்னி அவர்களை அண்டி, இறைவனையுடைய அருளால் அவரை அண்டி போகும் பொழுது அவையவராய் அதனால் அழகின் இகழ் போகங்கள் அருந்து மாற்றால். இப்போது நமக்கு மும்மலங்கள் இருக்குதுன்னு பார்த்தோமா, இந்த மலத்தினுடைய அதாவது முதல்ல ஆணவ மலம்னு இருந்தது, முதல் பிறப்பெடுக்கும் போது நமக்கு ஆணவ மலம் மட்டும்தான் இருந்தது. அந்த ஆணவ மலம் கூடியிருக்கும் பொழுது எதையாவது ஒன்று பார்த்து ஆகான்னுச்சு,
அந்த ஆஹாங்கிறதுக்கு ஏற்றாற் போல் ஒரு உடல் அப்படிங்கிறது அது எடுத்துக்கிச்சு. எப்படி எடுத்தது? இறைவனுடைய அருளால் அந்த உடல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிது. வந்துட்டு மறுபடியும் போகும்பொழுது ரெண்டு மலம் கூடுச்சு, கண்மம் மாய் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டு மலங்கள் கூடி இரண்டாவது பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது, அந்த இரண்டாவது பிறப்புக்கு உடல் எப்படி இறை கொடுத்து உதவுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, முன்வினை கருமத்தின்படி அப்படின்றாங்க. முதல் பிறப்புக்கு எந்த இதுவும் கிடையாது, நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி எதையும் ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டாவது அப்படின்னு வரும்பொழுது, முன்னாடி செஞ்ச அந்த கண்மமும் மாயையும்னு ஒன்று இருக்கு பாருங்க, மாயினால் பிடிக்கப்பட்டு அந்த ஒரு செயல் செய்தனால் ஏற்பட்ட அந்த கண்மம், நம்முடைய அந்த ஞாபகங்கள், விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அதற்கு ஏற்றார் போலதுலேருந்து இரண்டாவது பிறப்பு அமையும். அதிலிருந்து இப்போ நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம்னு பாருங்களேன். இப்படி எத்தனை பிறவை எடுத்து இன்றைக்கி நம்ம இந்த மனித சேட்டையை போட்டிருக்கிறோமோ தெரியல. அப்போ இறையினுடைய அருளால் நம்மளுடைய முன்வினை கர்மங்கள்னால் நம்மளுடைய மலத்தினுடைய ஒரு ஒரு தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு ஏற்றார் போல இந்த உயிருக்கு இந்த சட்டை இந்த பிறப்பில் எடுத்துகிட்டு போனால் அது முன்னேறுவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இறை அருளால் நமக்கு இந்த ஒரு உடல் அப்படிங்கிற நமக்கு கிடச்சி இந்த பூமியில் நம்ம பிறப்பு அப்படிங்கிறத எடுக்கிறோம். எடுத்தும் சும்மா இருந்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன பண்ணுறோம்? இந்த அவர் என்ன சொல்கிற பாருங்க, அழகின் இகழ் போகங்கள் அப்படிங்கிறார். இகழ் போகங்கள்னு என்ன? இங்கே இருக்கக்கூடிய இன்ப துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது துன்பம் கூட இல்லை, போகம் அப்படின்னு சொன்னால் இன்பம். இகழ் போகங்கள் இதெல்லாம் நிலையில்லாதது, இது மேலே பற்றுக்கொண்டு அதை நீக்காமல் அருந்து மாற்றால் அருந்து மாற்றாலமா அதை வந்து நீக்காமல். அப்போ இங்கே இன்னும் எனக்கு இன்னும் ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது, நான் தொடர்ந்து பிறந்துக்கிட்டே இருக்கேன், அந்த ஆசையின்பால் தொடர்ந்து அதுவும் எப்படிப்பட்ட இகழ் போகங்கள் அப்படிங்கிறார், அதனோட மேலே இருக்கக்கூடிய விருப்பினால் நான் தொடர்ந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்கேன். அப்படி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால புண்ணியம் பாவம் புரிந்து, இது ஒன்றும் பெரிய விளக்கம் இல்லை, பாவம் புண்ணியம் செஞ்சு புண்ணியம் பாவம் புரிந்து போக்கு வரவு உடையதாய். பாவம் புண்ணியம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும், அது கண்மமும் மாயும் கூடிக்கிட்டே இருக்குது, இது ரெண்டுக்கும் நல்ல துணைக்கோள் வச்ச மாதிரி ஆணவமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதனால் தொடர்ந்து செயல் இருந்துக்கிட்டே இருக்குது, செயல் முடியலில்லை அப்படிங்கிறதுனால போகவும் வரவும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு தடவையும் போகிறோம், வரும்போது திருப்பியும் பாவம் புண்ணியம் செய்கிறோம், அதற்கேற்ற திருப்பியும் போகிறோம், அதுக்கேற்றப்போ வேறு ஒரு சட்டை கிடைக்கும், திருப்பியும் கீழே வரோம், இது நடந்துக்கிட்டே இருக்குது. புணரும் இருள் மலபாகம் பொருந்திய கால். அப்போ இந்த மலத்தினுடைய அந்த மலம் எப்படிப்பட்டது? இருள் போலது அப்படிங்கிறாங்க. இந்த மலம் பொருந்தியதனுடைய காரணத்தினால், ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லக்கூடிய இந்த மரம் மும்மலங்களும் நம்மோடு பொருந்திய காரணத்தினால தொடர்ந்து பாவமும் புண்ணியமும் செய்து நம்ம போகும் வரவும் இருந்துக்கிட்டே இருக்கும், இதுக்கு ஓய்வே கிடையாது. இங்கே உலகில் இருக்கக்கூடிய இகழ் போகங்கள் இதன் மேல் அதிகப்படியான பிடிப்பு கொண்டு நம்ம ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருந்து போகம் வரவும் இருந்துக்கிட்டே இருக்கும், இதற்கு அந்த மும்மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருள் மலத்தினால் பிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால. இப்படியே எவ்வளவு நாள் தான்ப்பா ஓடும் அப்படின்னு கேட்டால், ஓடாது. ஒரு கட்டத்தில் நம்ம அந்த ஆன்மாவுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும், ஏன்னா எல்லாம் பழகி போயிருக்கும், எல்லாம் ஞாபகம் உள்ள இருக்கேன், கண்மம் அப்படின்னு சொல்லி உள்ள ஞாபகம் இருக்கேன். அந்த ஞாபகம் வந்து அடுத்த சட்டை எடுத்துகிட்டு வரும்பொழுதும் கூட ஒரு நேரத்தில் என்னடா இதை பார்த்தாலும் இதை பார்த்தாலும் ஒரு விருப்பமோ ஈடுபாடோ இல்லாத மாதிரியே இருக்கேங்கிற ஒரு ஞாபகம் தட்டும். இங்கே கூடி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் ஏற்பட்டாலுமே அந்த ஒரு வெறுப்பு ஒரு சலுப்பு அப்படிங்கிறது ஒன்று தட்டும், சரிங்களா? அப்படி ஒரு கால் நடக்கும் பொழுது, சரிங்களா, உள் நிலவும் ஒளியதனால் இருளகற்றி. உள் நிலவு அப்படின்னு சொன்னால் என்ன? நிலவுனா என்ன? மதி. மதினா மனம்னு ஒரு பொருள் உண்டு. அப்போ நம்மளுடைய உள் நிலவு அப்படின்னா என்ன? நம்மளுடைய மனதினுடைய மாற்றத்தினால் அது ஒளி பெறுகிறது அப்படின்னு சொன்னால் என்னாகுது? இருள் இருந்தது இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிர்ந்துட்டே வருது. இப்போ அமாவாசை பூரா இருட்டாக இருக்கும், இந்த உலக இன்பத்தோடு அவங்க இருக்காங்கன்னு நினச்சிக்கங்க, அப்படியே இருந்துகிட்டே இருக்கான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமாவாசை, அடுத்தது பாட்டிமையாச்சு, அடுத்து ரெண்டாவது நாளாச்சு, இப்படியே வரும்போது ஒரு கட்டத்தில் முழுசு மலர்ந்த பௌர்ணமி நிலவு மாதிரி ஆகும். அப்படின்னா என்ன? மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய இருள் முழுமையாக நீங்கி பௌர்ணமி நிலவு போல சுடர் விட்டு அந்த இது ஒளிரும் பொழுது, உள் நிலவும் ஒளியதனால் இருள் அகற்றி. இந்த இடத்துல இருள்னு சொல்லக்கூடியது என்ன? இங்கே இருக்கக்கூடிய பற்றுன்னு அர்த்தம். இந்த மாயை அப்படிங்கிறத அகற்றி, ஆணவம் அப்படிங்கிறத அகற்றி, இந்த இரண்டு இருள் அகன்றுச்சு அப்படின்னு சொன்னால் கண்ணம் தானாக போயிடும், சரிங்களா? இதனால் இதை அகற்றி பாதம் உற்றிடு நல் பசு வர்க்கம் என உரைப்பார் உணர்ந்தோர். இப்படி தாங்க இந்த மாதிரி இந்த ஒரு பசுன்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினுடைய தன்மை இது தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்தவர்கள் உரைப்பாராம், சரிங்களா? இந்த உணர்ந்தவர்கள் உரைப்பார், இந்த உணர்ந்தவர்னு சொல்லக்கூடியவர் இந்த இந்த இதெல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருப்பார். உணர்ந்ததுனால பிறருக்கு எடுத்துரைக்கிறார்கள். அப்போது இங்கே வந்து முதல்ல ஒரு ஒரு மலத்தினால், ஆணவங்கிற மலத்தினால பிறப்பெடுத்தோம்,
என்ன விருப்பமோ அதற்கேற்றார் போல் ஒரு சட்டையை போட்டு வந்தோம். வந்தோடனே கண்மமும் மாயையும் கூடிச்சு, இப்போ மூணு மலம் சேர்ந்துருச்சு. இரண்டாவது பிறப்பு இந்த கண்மமும் மாயையும் சேர்த்து என்ன இருக்குதோ அதற்கேற்றால் போல் இரண்டாவது பிறப்பு அமையுது. அப்படியே மாறி 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 பிறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு சட்டை போட்டு அந்தந்த சட்டைக்கு ஏற்றாறு போல் இருக்கக்கூடிய இன்பதுன்பங்களை வந்து எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் அதை பூரணமாக, ஆஹா இதில் இப்படி ஒரு சுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த அனுபவத்தினால நமக்கு பாவம் புண்ணியம் அப்படிங்கக்கூடிய அந்த மாறுபாடான தன்மை ஏற்படுது. இந்த மாறுபாடான தன்மை இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால மும்மலங்கள் நம்மளை விட்டு போன வாட்டை காணோம். இதனால் போக்கும் வரவும்னு சொல்லக்கூடிய பிறப்பும் இறப்பும் பிறப்பும் இறப்பும் நடந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு கட்டத்தில் நமக்கு சலிப்பு தட்டும். சலிப்பு தட்டும் போது என்ன ஆகுது? உள் நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய மனமானது இருளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இது ஒரே தடவையில் மாறுமா? ஒரே பிறப்பில் மாறுமா? வாய்ப்புண்டு. பல பிறப்புகளில் மாறுமா? அதற்கும் வாய்ப்புண்டு. ஒரு கட்டத்தில் அது மலரும். மலர்ந்து முழுமதியாக மாறும் பொழுது இவ்வளவு நாள் இருளில் அழுத்தி இருந்த, இந்த மாயையில் அழுத்தி இருந்த இந்த உயிரானது முழுமையாக விடுபட்டு இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூரணத்தன்மத்தோட, வேறு ஒன்றும் இல்லை, அது வீட்டுக்கு போயிடுது, அந்த இடத்துக்கே திரும்பி போயிடுது, இறையோடு ஒன்றரை கலந்த அந்த தன்மைக்கு அது போயிடுது. இப்படி இருக்கிறதனுடைய தன்மை தான் இந்த பசுன்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினுடைய தன்மை அப்படின்னு உணர்ந்தவர்கள் கூறுவர் அப்படிங்கிறத இந்த பாட்டினுடைய இதுங்க. இப்படி தாங்க நம்ம வரவும் போகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரே பாட்டில் பிறப்பையும் முக்தியும் எப்படி சொல்லிட்டாங்க பாருங்க, ஒரே பாட்டு தான், எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாருங்க. படித்து பார்க்கணுங்க இதெல்லாமே உண்மையாலுமே. இதுக்கு பேர் சிவப்பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நூல். முயற்சி பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். கொஞ்சம் தமிழினுடைய நடை ஒரு மாதிரி இருக்கும், இலகுவாக தான் இருக்கும். ஒன்று ரெண்டு வார்த்தைகள் புரியாது, கூகுள் தெய்வம் சொல்லித்தரும் நமக்கு இல்லைங்களா. இல்லை நெட்லேயே எக்ஸ்பிளேஷனோடு பார்த்தீங்கன்னா மேபி பிடிஎஃப் வந்தாலும் வரலாமா இருக்கும், எனக்கு தெரியல. எங்கிட்ட நூல் இருக்குது. ஸோ யா, தவிர எங்கள் அம்மாவும் கூட இருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, பின்ன பார்ப்போம். ஸோ அதனால் இது தான் இன்றைக்கு உண்டான செய்தி. நம்மளுடைய தன்மை நம்ம உணர்ந்திருப்போம், ஏன் போகவும் வரவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் உணர்ந்திருப்போம், எப்போ இந்த போகவும் வரவும் நிற்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்திருப்போம் இல்லைங்களா. ஸோ அதற்குண்டான முயற்சியும் பயிற்சியும் நம்ம மேற்கொள்ளுவோம். ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சி வந்திருக்கோம், இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு தந்தண்டை பண்ணி நன்றி.